வணக்கம் நேயர்களே. உலகில் வாழும் மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஒன்றிணைத்து சர்வதேச சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பல தினங்கள் உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினங்களை கொண்டாடுவதன் மூலம் மதம், இனம், மொழி மற்றும் நாடு கடந்து அனைவரிடமும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் வளர்கிறது. சர்வதேச அளவில் இன்றைய தினத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். சர்வதேச ரீதியில் ஈரநில தினம் பிப்ரவரி 2ஆம் தேதியாகிய இன்று கொண்டாடப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஈரான் நாட்டின் கரிபியன் கடற்பகுதியில் ரம்சார் என்னுமிடத்தில் 18 நாடுகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் உலக ஈரநிலங்களை பாதுகாக்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு 1975 நடைமுறைக்கு வந்தது. இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமவாயத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய தினம் உலக ஈரநிலங்கள் தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. மக்கள் மற்றும் இயற்கைக்காக ஈரநிலங்கள் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான ஈரநிலங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சதுப்பு நிலங்களை ஆராய்ந்த ரம்சார் அமைப்பு அவற்றில் முக்கியமானவைகள் என 1950 சதுப்பு நிலங்களை தெரிவு செய்துள்ளது. உலகில் ஏறக்குறைய 1112 ஈரநில பகுதிகள் காணப்படுவதுடன் அவை மொத்தமாக 89.37 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பகுதிகளை கொண்டிருக்கின்றன. உலகில் 6% இலங்கையில் 15% ஈரநிலங்கள் காணப்படுகின்றன. 1990ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி தென் மாகாணத்தில் ஹம்பாந்தொட்ட புந்தள சரணாலயம் ரம்சார் சதுப்பு நில பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி இலங்கை சர்வதேச சதுப்பு நில உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டது. தற்போது இலங்கையில் 198,172 ஹெக்டேர் நிலப்பரப்புடன் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த 6 தலங்கள் ரம்சார் ஈரநிலங்களாக நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த ரம்சார் சதுப்பு நிலங்கள் வான்கலை சரணாலயம், வில்பத்து தேசிய பூங்கா, ஆணை விழுந்தான் சரணாலயம், மத்து கங்க சரணாலயம், புத்தள தேசிய பூங்கா, குமண தேசிய பூங்கா. மேற்கூறிய ஈரநிலங்களை தவிர கொழும்பு நகரம் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி அன்று துபாயில் நடைபெற்ற ஈரநிலங்களுக்கான ரம்சார் மாநாட்டின் கட்சிகளின் 13வது மாநாட்டின் போது ரம்சார் ஈரநிலத்தலமாக அங்கீகரிக்கப்பட்டது. கொழும்பில் பல முக்கிய நகர்ப்புற ஈரநிலங்கள் முக்கியமாக பந்தகன ஈரநிலம், தியசரு ஈரநிலம், ஹீன் எல போன்றவற்றை அடையாளம் காணலாம். கொலன்னாவ சதுப்பு நிலம், கோட்டே ஈரநிலம், மத்தின்னாகொட ஈரநிலம், முள்ளேரியா ஈரநிலம் மற்றும் தலங்கம ஈரநிலம் என்பனவும் இலங்கையில் உள்ள சதுப்பு நிலங்களாகும். இலங்கையில் சதுப்பு நிலங்கள் 1938 விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு ஆணை மற்றும் அதன் திருத்தங்களின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. சதுப்பு நிலங்கள் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கின்றன. மேலும் அவை அனைத்து விலங்குகள் மற்றும் தாவரங்களின் உயிர் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பூமியில் உள்ள மிகவும் நாகரிகமான உயிரினமாக மற்ற அனைத்து உயிரினங்களுக்காகவும் ஈரநிலங்களை பாதுகாப்பதில் முன்முயற்சி எடுப்பது மனிதர்களாகிய நமது பொறுப்பு. எனவே இந்த ஆண்டு உலக ஈரநில தினத்தை குறிப்பாக இயற்கை ஆதாரமாக ஈரநிலங்கள் ஆற்றும் சேவைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்ற முயற்சிப்போம். மேலும் நமது எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றை பாதுகாப்பதில் நமது அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம். இதேபோல் இன்னும் ஒரு சர்வதேச தினத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே ஜீனா.